பேசி முடி எடுத்துட்டீங்களா? ஒரு மனதா உங்க தம்பி சேகரையே வேட்பாளராக கிளம்பணும்னு நினைக்கிறோம்னே. போதும்னே, ஆம்பள வாரிசு இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்துட்டு ஆஸ்திக்கு மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு வாரிசு ஆயிட்டேன்னு ஊர் பேசுறது பத்தாதா? ஜாதிக்காரங்களை விட்டுட்டு சொந்த தம்பி நிக்க வைக்கிறேன்னு ஊருக்காரன் தப்பா பேசுறதுக்கா? வேணானே திட்டாம தலைவர் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட, அவர் நோயில் வச்சு ஆஸ்பத்திரியில் படி வச்சுட்டு இப்போ நீயே தலைவர் ஆயிட்ட. பயங்கரமான அழியா தம்பி. ஓட்டு வேணுன்னா வெயில் காயத்தான் செய்யும், கூரை வீடுனா மழை ஒழுகத்தான் செய்யும். அதுக்காக வீட்டை மாத்தியா வைக்க முடியும்? தம்பி சேகர் தான் வேட்பாளர். நீங்கள் எல்லாம் இப்படி வற்புறுத்துனா நான் என்ன செய்யறது? யார் கூட கூட்டு நின்று முடிவு பண்ணிட்டீங்களா? நம்ம ஜாதிக்காரங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அதுதானே ஜெயிக்கிற கட்சி. வேண்டியதை செஞ்சுட்டா விளக்கு பார்த்து கூட ஓட்டு போடுவாங்க. சரி, எல்லாருமா சேர்ந்து என் தம்பி தானே முடிவு எடுத்துட்டீங்க. ஒரு ஓட்டு கூட செதறாமல் போடணும், அதுக்கு நாம் ஒத்துமையாக இருக்கணும். நம்ம ஜாதிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி உசுரை கொடுத்து காப்பாத்தவனே. அது போதும் தலைவர, நம்புறோம். வணக்கம் தலைவர. எப்படி இருக்கீங்க? வணக்கம் சக்தி அண்ணே. வணக்கம் வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நேரம் போடணும்ல. சிகரெட் சண்முகம் அண்ணே, சிகரெட் வாங்கிட்டப்பா. சரிங்கண்ணே, வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. சக்தி என்ன தலைவர், ராஜதுரை கேஸ் என்னாச்சு? அப்பீல் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து பெயில். எப்படி இருக்கீங்கம்மா? நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நான் போறேன். வரேம்மா. சரிம்மா. தங்கைய பொண்ணு நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்கல்ல. பிடிச்சிருக்கானே? பிடிச்சிருந்தா முடிச்சிட வேண்டியதானே. நிறுத்துடா, இது நம்ம ஜாதிகார பொண்ணுண்ண. நீ சாதி சங்க தலைவர் தப்பா போயிருந்த. என்ன தப்பா போயிடும்? ஊர் உலகத்தில் நடக்காததா? நம்ம சண்முகம் அதுக்கு பொருத்தமா இருப்பான்ல. உங்க எச்சத்தின் வளர்ந்தவன கட்டி வச்சிருக்கும் சொல்றேன். ஊரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பொண்டாட்டி, உங்களுக்கு அப்பாட்டின. என்ன சொல்ற நீ தம்பி? அண்டாவில இருந்தா தண்ணி, அதுவே கமண்டலத்துல இருந்தா அது தீர்த்தம், அடுப்புல இருந்தா சாம்பல், ஐயர்கையில இருந்தா விபூதி. எல்லாம் சரி, அவன் அதுக்கு சம்மதிப்பானா? அவன் உங்களுக்கு விசுவாசமா இருப்பானா? தலைவரோட கால் செருப்புன அவன். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. உன்னை யாராவது வெட்ட முடியுமா? என்னது? என்னைய ஒரு பய வெட்ட முடியுமா? என்ன தலைவர் சொல்றீங்க? அண்ணே சிகரெட்ண. டேய் சண்முகம், சக்தி போடுறா. டேய் சண்முகம், விடுறா. இப்ப பாத்தல சண்முகத்தை? பார்த்தேன் பார்த்தேன். நம்பிக்கலன்னு சொன்னேன். நம்புறேன் தலைவர. அருவால் உள்ள வைடா. தலைவரே, அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன? அந்த பொண்ணு வேற ஜாதிக்கார பையனை லவ் பண்ற மாதிரி தெரியுதுண்ண. அப்போ ரொம்ப வசதியா போச்சு. தங்கைய மண்டபத்துக்கு சார்ண்ணே.
இது பாருங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சும்மா சுத்தி சுத்தி வராதிங்க. எதுவா இருந்தாலும் என் அப்பா கிட்ட பேசுங்க. அதான் உங்க அப்பா சம்மதம் சொல்லிட்டாரு. சம்மதிச்சா மறுபடி பேச வேண்டாமா? என் அப்பா சொல்றதா நான் கேட்பேன். சரியா போ. எப்படி என்னதான் நீ கட்டுவ? என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. அந்த பேரும் நல்ல பேயதான். இந்த காலத்துல யாரு சாதி பாக்குறா? நீங்க பாக்குறது இல்லையா? கணக்கெடுத்து இன்னாருக்கு இம்புட்டுன்னு இட ஒதுக்கீடு பண்றாங்க. இல்ல தலைவர, என் மக ஆசைப்பட்டுட்டா. இங்க பாரு, அரசாங்கம் இட ஒதுக்குதே இல்லையோ. அண்ணா மனசுல உனக்கும் உன் பொண்ணுக்கும் இட ஒதுக்கிட்டாரு. புரியலையே அண்ணே. நம்ம ஜாதி பேர்வைக்கு அடுத்த துணிச்சல் எல்லாரும் நீதானே? தங்கையான, உன் பொண்ண வேற சாதி பயலுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா இதை முன்னுதாரணம் வச்சு எல்லா பேலும் தப்புனோம்ல. அப்புறம் நம்ம சாதிக்கு என்ன மரியாதைன்றேன். அதனால தான் உன் பொண்ணையும் நம்ம சாதிக்கார பயலுக்கே கட்டி கொடுக்கணும்னு சொல்றேன். யாருக்கு கட்டி கொடுக்கணும்? நான் தம்பியா நினைக்கிறேன், சண்முத்துக்கு தான். இவனுக்கா? அவன் உங்களுக்கு தம்பியா இருக்கலாம். அவன் செய்யறது கூலி தொழில் தானே. அதனால என்ன தங்கையா, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல தொழில வச்சு கொடுக்குறேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போறேன். சரி தலைவர, உங்களுக்காக நான் இதை செய்யறேன். நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க. எப்படியாவது உங்க மகட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. குடிச்சிட்டு சொல்றோம்னு நினைக்காதீங்க. சத்தியம் பண்ணி சொல்லுதேன், என் பொண்ணு நம்ம சாதி கர்வத்தை காப்பாத்துவா, நம்புங்க. நம்ம ஜாதிக்கு உன்னால ஒரு கலங்க வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்றத நீ கேப்பேன்னு சொல்லி அப்பா வா கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் உயிரோட இருக்கிறதும் தூக்குல தொங்குறதும் நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நான் உன்னோட இருக்கணுமா தூக்குல தொங்கணுமா சொல்லு. திருச்சிக்கு நிறைய பஸ் இருக்கும்போது ஏன்பா லாரியில வர? பஸ் நிக்க சொல்ற இடத்துல நிக்க மாட்டான். எல்லாம் ஒரு காரணமா தான். ஆமா, கொஞ்சம் சரக்கு போட்டுக்கலாமா? சரக்கா? உங்களுக்கும் ஒரு கட்டிங்க தரேன். அப்ப போடு போடு தம்பி. நமக்கு கட்டிங் பத்தாது தம்பி, கோட்டாவது வேணும். சரிண்ணா, டம்ளர் எது இருக்கா உள்ள? அங்க பாரு, எல்லா செட்டப்பும் உள்ள இருக்கு. அதுக்கு பின்னாடி ஊருகா இருக்கு பாரு, பூண்டு ஊருகா. அதை எடுத்துக்க, சும்மா சுள்ளுன்னு இருக்கும். தம்பி கொஞ்சம் நிறைய ஊத்து, அடிச்சு மூணு நாள் ஆச்சு. அண்ணா இந்தாங்கண்ணா, கட்டிங் போடுங்கண்ணா. ஏ பாத்துப்பா, வண்டி ஓட்டுறல, கரெக்டா கொடுக்கணும். ஆமா, இந்த ரூட்ல எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க? 6 வருஷமா ஓட்டுறேன். எது கேக்குற? எல்லாமே ஒரு காரணமா தான். எது கேட்டாலும் காரணமா காரணமாங்கிறியப்பா. என்ன சரி, அதோ அந்த டார்ச் லைட் எல்லாம் தெரியுது பாத்தீங்களா? ஆமா, அப்படியே வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஓ அது சரி, நீ அந்த பாத்தியா? காரணம் கேட்டீங்களா, எல்லாமே இதுக்குதான். இதுக்குதான் ஹைவேல லாரியில வர்றது. புரியுது புரியுது. அங்க பாருப்பா, மூஞ்சில டிம்மு டிப்பு காட்டி ரேட்டை பேசுறா. பாத்தியா, ரெண்டு பேர்ல காட்டி 200 ரூபாங்கிற ரேட் ஓகேவா? அது ஓகே தான். நீங்க வண்டியை நிறுத்துங்க. இது வேற வேலை காட்டிட்டே இருக்க இறக்காம. ஆமா, நீங்க இறங்கலையா? தம்பி நீ எனக்கு சொல்றியா? நான் ரெகுலரா நிப்பாட்டுற இடமே இதான் தம்பி. நமக்கு முன்னாடி நிக்கிறது செட் ஆகாது, மூணாவது நிக்கிறது பாரு, அதுதான் நமக்கு செட் ஆகும். அது ரொம்ப டிம்மா தெரியுது. கட்டர் நல்லா இருக்கு, கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போலாமா? ஆமா, உன்னை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணை அனுபவிச்சு பார்க்கணும்னு நினை, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்காத, வா.
நல்லா தத்துவம் பேசுறாளே, அனுபவசாலி. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. போயா, அதான் பல தடவை நிலாவை பார்த்துட்டியே, அப்புறம் என்ன? எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது புள்ள. என்ன வந்தோரம் படுக்கிற? எனக்கு மூடு வர வேண்டாமா? நீ குடுக்கிற 200 ரூபாய்க்கு உனக்கு சூடு ஏத்தி மூடு ஏத்துவாங்களாக்கும். உனக்கு மூடி ஏற்றணும்னா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கால்னு போய் ரூம் போட்டு மூடி ஏற்றிக்கோ. மூடி ஏற்றணுமா? எனக்கு மணி ஆகுது, வேற பார்ட்டியை பார்க்க வேணாம். ரொம்ப அவசரப்படுத்துறாளே, பட்டு நடிப்பிடுவாளோ. யோ இரியா, ஏய் நீ தானே சொன்ன புளி எப்படி பாயின்னு? அதுக்குன்னு காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி இந்தா இதை போட்டுக்கோ சேஃப்டிக்கு. இது என்னது, ஒத்தையா கொடுக்குற? டபுளா கொடு, ஸ்டீல் பாடியில. யோ இது கடலை மிட்டாய் இல்லையா, காண்டமு. சரி மூஞ்ச அந்த பக்கமா திருப்பிங்க. காண்டத்தை அரசு ஆஸ்பத்திரியில் வாங்கியிருப்பாளோ. ஒழுங்காக போட்டுக்கையா? வந்து மாட்டி விடுறியா? எனக்கு என்ன புதுசாக சொல்லி கொடுக்குற? யோ நெகத்தில் கீராதையா? நல்லா கட்டி முடி. மொத்தமாக 500 ரூபாய் கொடுத்துறியா? கம்பெனி கூட நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துக்கா. இந்த அப்பா இந்த அக்கா எரியுது, சரக்கு ஊத்துக்கா. என்னடி அதை ஏன் கேக்குற? கேறி விட்டானா? ஹா எரியுதே, கைய போட்டு அந்த இடத்துல அழுத்திட்டான். என்ன டம்ளர் ஊத்து, இதுக்கு பாம்பு ரெட்டேட்டே பரவாயில்ல. ஜாக்கெட்டு வேற கிழிச்சிட்டான். வெறி பிடிச்சவன் கட்டாந்திரில போட்டு அழுத்து அழுத்துல கையில காயம் பட்டுருச்சு. என்னைய பாட்டு பாடிட்டு இருக்க, தூக்கம் வருதா? தூக்கம் எனக்கு வந்துருமோன்னு நான் பாடலம்மா, தூக்கம் உனக்கு வந்துடக்கூடாங்கதான் பாடுறேன். ஏயா இங்க எத்தனையோ பேர் இருக்காளுங்க, என்கிட்ட மட்டும் ஏன் வர? அது என்ன மாயமோ தெரியல, உன்னை பார்த்தாலே அது அப்படித்தான். என்ன பாய் தலகாணி எல்லாம் ஒரே செட்டப்பா இருக்கு, எல்லாம் உனக்காகத்தான். சரி கதை பேசுற நேரமா இது? ஆமாமாமாமா, இது உடம்பு பேசுற நேரம்ல. வா ரெண்டு பேரும் கூடி கும்மி அடிச்சிருவோம். கவிதா தமிழ் பாடத்துல 100க்கு 100, ஆங்கில பாடத்துல 100க்கு 100, கணக்கு பாடத்துல 100க்கு 100, அறிவியல் பாடத்துல 100க்கு 100, வரலாறு பாடத்துல 100க்கு 100, 500க்கு 500. வெரி குட் கவிதா, நீ ரொம்ப நல்லா வருவமா? 200 ரூபாய் சேர்த்து போட்டு குடியா, கம்பெனி கொடுக்குறல்ல. ஐயோ அதான் எல்லா மெத்தடும் ஓகே இல்லை, மொத்தமாக 500 ரூபாய் கொடுத்துருவேன். உடம்பு பரவாயில்லையாப்பா? பரவாயில்லம்மா. அம்மா இத வந்துட்ட கவிதா. அம்மா இந்தம்மா எல்லா பொருளும் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணி பாத்துக்கிறேன். இன்னைக்கு கலெக்ஷன் பரவாயில்லம்மா. ஐயோ என்ன இது, என்ன இப்படி கேறி இருக்கானுங்க? என்னம்மா புதுசா கேக்குற? வரவெல்லாம் மனுஷனா இருந்தா பரவாயில்ல, எல்லாம் மிருகமால இருக்கானுங்க. ஐயோ தாங்கிக்கிறியோ? கொஞ்சம் பத்து ரெடி பண்ண. சரிம்மா. இந்த இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டு போய் மருந்து வாங்கிக்க முடியும். சரியா? சரியா, இப்பவே 10 அரைச்சிடலாமா?
அப்புறம் என் மருமகன்ட்ட நான் எதுவும் பேச முடியாது. அவன் தொழில் விஷயத்துல ஆசிட்ட கால் ஊத்துற மாதிரி குதி குதின்னு குதிப்பா, புரிஞ்சுதா? பார்த்து பத்திரமா போய் சேரு. போன உடனே ஒரு போனை போடு, போ அட போப்பா. நான் வண்டி லோட ஏத்திட்டு சேலம் வழியா கோயம்புத்தூர் போறேன், ஈஸியா இருக்கும். பாண்டி எங்கிட்ட சொல்றவள என் மருமகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுப்பா. அவங்கிட்ட வேறையா? சரி வாங்க. அந்த மூணு லோடுக்கு பில் போட்டீங்களா? சரி போட்டுறேன் சார். சீக்கிரம் போடுங்க. அடடடா, ஆரம்பிச்சாடா உன் டைனிங் ஐட்டத்தை. என்னடா இது? எப்ப பாரு பார்சல் சாப்பாடு. பார்சல் சாப்பாடு விடவே மாட்டேடா. செல்லத்துறேன், உன் மருமனுக்கு காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைன, இன்னும் பார்சல் சாப்பாடே சாப்பிட்டு இருந்தா எப்படி? பாலாச்சலம், வாசுதேவ நல்லூர்ல நல்ல அழகான படிச்ச பொண்ணு ஒன்று இருக்கு, கட்டிக்கிறியா? சரி சரி, விடு விடு, வேணாம். இல்லை, நீயாவது லவ் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணுறா, வயசாகிட்டே போதும் இல்லை. இங்கே பாரு பாண்டி, நீ பார்க்குற கடையெல்லாம் பலகாரம் திங்கிறவன், ஆனால் என் மாப்பிள்ளை பிடிச்சிருந்தாலும் பசிச்சா தான் சாப்பிடுவான். அதான் எதுக்குன்றேன் அண்ணே, இந்த வயசில் பிடிச்சது சாப்பிட வேண்டாமண்ணா? போட்டி விட்டால வேன வாந்தி எடுப்பாரு. பால சார், வறுத்த மீனும் பொரிச்ச கோழியும் வச்சிருக்கேன், சாயந்தரம் வீட்டு பக்கம் வரீங்களா? மரியாதையா உன் ஜோலியை பார்த்துட்டு போறியா? சோழியை பார்க்க தான் கூப்பிடுறேன். ஏமா பார்வதி, அவன் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாலே சாப்பிட மாட்டான். இதில் இவன் புருஷன் சாப்பிட்டு மிச்சம் வச்சதை குடுக்கியாக்கும், அவன் என்ன நானா அவனை சாப்பிடுறேன். கோவத்தை கிளப்பாத, லோடு ஏத்தியாச்சுல, கிளம்பு. பாலா, வண்டிக்கு ஒரு லோடு கரெக்டாக புக் ஆகிற மாதிரி உனக்கு ஒரு லோடு நச்சுன்னு புக் ஆக மாட்டேங்குது. சரி, நான் லோடு எடுத்து கிளம்புறேன். பாலா, நான் இந்த காசி கடை வரைக்கும் போயிட்டுறேன், நீ வேற எங்கேயும் போறேன்னு தப்பா நினைச்சுக்கூடாது, அதான் சொல்லிட்டு போறேன். வரட்டா? ஏ பாண்டி, எனக்கு அந்த பக்கம் வேலை இருக்கு, நானும் கூட வரேன், பேங்க் வரைக்கும் போகணும். பாண்டி, சித்தப்பா பேங்க்ல லோன் போட்டு லாரி ஒன்று இறக்கி தரீங்களாரு, இறக்கலாமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மோட்டார் தொழில் பண்றது ரொம்ப கஷ்டம், எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. எடுத்த ஒன்று கட்டையை போட்டுருவே. லாரியை பற்றி பேசணுன்னே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பாண்டி, டயர் பஞ்சர் ஆயிருக்கு? அதைத்தாண்டா நானும் சொல்றேன், மேஜர் சுந்தரராஜ மாதிரியே பேசுனதையே பேசு. எனக்கு டைம் ஆச்சு பாண்டி, நான் சீக்கிரம் போகணும். ஏய், பஞ்சர் போட காசு இல்லப்பா, அப்படியே ஊட்டி போ. டேய் டேய் டேய், பஞ்சர் போட காசு கொடுக்காம போறீல, இருடி சொந்தமா லாரி வாங்கி சோலாவா செட்டு போடுறேன். என்ன பாடுபடுத்துறான் அநியாயம் தாங்க முடியல. ஸ்டாப்ல இறங்கிடுவேன், அதுக்குள்ள எவ்வளவு அழுத்த முடியுமோ அழுத்துக்கும். பரவாயில்ல, மூஞ்சி அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. ஹலோ, அவனை டீசெண்டா ஹேண்டில் பண்ணீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
என்னடி மஞ்சுளா, டார்ச் லைட் தொழிலா எப்படி இருக்கு? அதை ஏங்க கேக்குற? வரவெல்லாம் கணம் சொல்றான், கஷ்டமா இருக்கு. அதனாலதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த வயசுலயும் கேப்பியாரு ஜொலிக்குத்தான் செய்யற மைனரு. இந்த தொழிலுக்கு சுவரு பல பலன்னு இருந்தாதானே சித்திரம் வரைய வருவானுங்க. நீயும் அப்படிதானே வந்த? ஆமா மைனரா தான் வந்தேன். ஒன்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்க. என்னடா தங்கத்துறை, செவளக்கிட்ட ரெண்டு பொண்ணு புதுசா வந்திருக்கா, கூட்டு வர்றான்னு கேட்டான். டேய், அவங்கிட்ட எல்லாம் வத்தலும் தொத்தலும் பேசுனதுக்கு மாதிரி தான் இருக்கும். கோவிந்த கிட்ட ரெண்டு உருப்படி இருக்கு, அதை போய் தூயின் வா. அவங்கிட்ட இருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு நான் கிணத்துல விழுந்தேன். கசகடி, சும்மா தேய்ச்சி நிக்கிறேன். ஒருத்தி கணக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா கணக்கும் எனக்கு தெரியும். வண்டி வந்துருச்சு, இவ்வளவு வேற பாத்திக்கு அனுப்புறேன். சரிக்கா, அனுப்புறேன். அக்கா கிட்ட சொல்லிட்டு போ. நல்லா கம்பெனி கொடுக்கணும், இந்த கேபிஆருக்கு பேர் வாங்கி தரணும், சரியா? அப்பதான் நாலு கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட படுக்கிறது வேற, கஸ்டமர் கிட்ட படுக்கிறது வேற. புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பண்றாய் அட்வைஸ். புருஷனை கூட ஈஸியா ஏமாத்திரலாம், ஆனா காசு கொடுக்கறவன ஏமாத்த முடியுமா? இல்ல அவன் தான் விடுவானா? தருவியா மீதி பணத்துக்கு உங்க அம்மா அக்கா? மரியாதையே குட்டன் பே. போ, மீதி காசை வாங்கி வா. மூணு பேர் ஏமாத்திருக்காங்கல்ல, நமக்கு தெரியாம கோதாவரி. ஆ, அவளுக்கு சேர வேண்டியது குட்டன்புமா. நம்ம நியாயமா நடந்துட்டா தான் நம்மளை தேடி நாலு பேர் வருவாங்க. போ. சரி சார், வா. பொண்ணு பள்ளிக்கூடம் போயிட்டாளா? ஆ, போயிட்டா. பஸ்ஸுக்கு காசு கேட்டீங்கல்ல, நான் மறந்துட்டேன். குடுமா. இதில் 10 பெட்டி ஆந்திராவுக்கு அனுப்பிடுங்க, அண்ட் 10 பெட்டி கேரளாவுக்கு அனுப்பிடுங்க. நம்ம கம்பெனி பேரில் பில் போட்டுருங்க. சரி சார். பில் போட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஏ, திருப்பி திருப்பி. ஆ, அப்படியே வை. பையன் இதை வச்சு எப்படா சொல்றேன்? கரண்டே இல்லாம பல்ப் எரியுது இல்ல. டே பாலா, நான் பல ஃபிகரை பார்த்தவன், நீ பார்த்த ஃபிகரை என்கிட்ட காட்டு. உனக்கு மடியுமா மடியாதான்னு இதுக்கு தலைவன் நான் சொல்றேன். ஆமா, அந்த பொண்ணு எந்த ஏரியா? பாலா, பாண்டிகிட்ட பொண்ணு யாருன்னு காட்டு, அவன் சீக்கிரம் முடிச்சு வைப்பான்.
மாமா, காந்தி ரோடு பக்கத்தில் இருக்கிற சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு சரியா 11 மணிக்கு வருவா. இப்ப தெரியுதுடா, டெய்லி பேங்க் போறேன்னு சொல்லி அவ பின்னாடி நீ அலைஞ்சிருக்க. எப்படி வெக்கப்படுறான் பாரியா மாப்பிள. அண்ணா விடுங்கண்ணே, டேய் நீ என் கூட வா, அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி தரேன் வா. டேய் என்ன, அவனுக்கு மட்டும் கரெக்ட் பண்ணு பிறகு. போமா வர. இப்படி கண்டவகிட்ட பேசிதான் கையில கட்டு போட்டுருக்கீங்க, இன்னொரு கையில கட்டு போடணுமா? அட போவாத்தா வரேன். ஆமா, உனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காடா, நம்ம ஏரியா பொண்ணுன்னு வேற சொல்லிட்டேன். இரு, எந்த பொண்ணா இருந்தாலும் முடிச்சு வச்சிடறேன். எவ்வளோ இது? 5 ரூபாம்மா. 5 ரூபாவா? இது 10 ரூபா. 10 ரூபா? என்ன சொல்ற? நான் பஸ்ஸோட பாடிய சொல்றேன். சரி விடு, இன்னைக்குலாம் போகுது, இன்னொன்னு பாத்துக்கலாம். சரி ஏறு. ஏறுடா போலாம். சும்மா பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னா பக்கத்தில் வச்சா காட்டின பஸ்ஸில் ஏறினதுக்கு தான் காட்டினேன். பேசாமல் வா. யோ, முதல்ல இந்த டோரை சரி பண்ணு. நயா மைனரே, நம்ம வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் நிற்குது. சூப்பர், அந்தர்க்கி நமஸ்காரம். நல்ல போட்டோ எடுங்க. காவல்துறை அதிரடி, விபச்சார அழகிகள் கைதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல தலைப்பு செய்தியா போட்டுருங்க. நீங்கெல்லாம் படிச்சவங்க, எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் சொல்றேன். தப்பா இருந்தா இதை எடுத்த நாடிங்க, சரியா இருந்தா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த அப்பாவி பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சரக்குறவன் ஒழுங்கா சரிப்பான்னு பழமொழி இருக்கு. வீட்டு சாப்பாடு சரியா இருந்தா ஏன் ஹோட்டலுக்கு வரான்? சில பேரு ஒரே சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சு வரான், சில பேரு சாப்பாடு கூட ஆளே இல்லாம வரான். வயிற்று பசிய தீக்கிறது சேவைனா உடல் பசிய தீக்கிறதும் ஒரு வகை சேவைதான். எல்லாத்துக்கும் காரணம் ஆசையை அடக்க முடியாதுதான். ஏண்டா, யானைக்கு ஆசையை அடக்க முடியலன்னா என்ன நடக்கும்? பிடிக்கும். நாய்க்கு வெறி பிடிக்கும். மாட்டுக்கு உழவுக்கு வரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கும். அஞ்சறிவுக்கே இப்படினா அப்ப மனுஷங்களுக்கு கிறுக்கு பிடிக்கும். அதனாலதான் கற்பழிப்பு, கள்ள காதல், கொலை, கொள்ளை எல்லா தப்பும் பண்றாங்க. இவங்க இருக்கிறதுனாலதான் குற்றங்கள் எல்லாம் குறையுது. இவங்களும் இல்லைன்னா நாடே நாசமா போயிடும். இதையும் மீறி இவங்களை சட்டப்படி எங்க கொண்டு போனாலும் அங்கேயும் தப்பு நடக்கும். ஓசோ தெரியுமா, பசிச்சா சாப்பிடுன்னாரு, சிற்றின்பம் மூலமே பேரின்பம்னு சொன்னாரு. சீனாவில பாலியல் தொழில் கொடி கட்டி பறக்குது, 53,000 கோடி பொருளுது. ஆனா இந்தியாவில 13,000 கோடி தான். சீனாவுக்கு முதலிடம், அமெரிக்காவுக்கு 5வது இடம், ஆனா இந்தியாவுக்கு 8வது இடம். அதுவும் எங்களால தான், நாங்க செய்யற சேவையால தான். ஏன் 10வது இடமா கூட இருக்கட்டும், வெளிநாட்டு கல்ச்சரை விட நம்ம கல்ச்சர் பெட்டர். பாருங்கல, ஒருத்தி கல்யாணம் பண்ணா ஒருத்தனோட தான் வாழ்வா, பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு 10 பேரை கூட கல்யாணம் பண்ணிப்பான். ஆனா நம்ம ஊர்ல ஒத்த கல்யாணம் பண்ணிட்டு சில பேரு 9 பேரை கள்ள புடிச்சுதான் வச்சிருப்பாளுங்க. இப்ப சொல்லுங்க, சமூக அக்கறை யாருக்கு அதிகமா இருக்கு? அப்ப பெரிய இடத்துல பொண்ணுங்க தப்பு பண்றது அது சொகுசு வாழ்க்கைக்கும் வெறிக்கும். இவங்க பண்றது வயிறு பசிக்கும் வறுமைக்கும்.
கதவு தட்டினா யாரும் திறக்கிறது இல்லை. அந்த கதவு திறக்கிறதுக்கு சில பெண்கள் முன்னாடி விரிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். தப்புனா இதை எடுத்து நடிங்க. சட்டப்படி குற்றம்னாலும் கொஞ்சம் மனிதாபிமானம் பாருங்க. பெரிய இடத்துல இருந்து போனை வர வைக்க வேணாம்னு பாக்குறேன். பேசாம போயிடுங்க. இல்லனா அதையும் பாக்குறீங்களா? போன் போட்டா என்ன ஆகும் தெரியுமா உங்க நிலைமை? போங்கம்மா போங்க. சரி வரோம். ஏய் போங்கடி, போய் வேலையை பாருங்கடி, போங்க. என்னால முடியாதுண்ணே, நீங்க கொடுக்கறத கொடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ அவசரப்படா ராணி, என்னாச்சு? இல்லண்ணே வேண்டாம், ஏதோ ஆசைப்பட்டாருன்னு கூப்பிட்டீங்க, வீட்டுல கூட போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தவறு வேணா அதிகமா வாங்கி தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் பாக்குறேன், நிலா மாதிரி சிரிக்கிறாரு, நிலா மாதிரி பேசுகிறாரு, நிலா மாதிரி நடங்குறாரு, அது கூட பரவாயில்லண்ணே. கொட்டி பிடிச்ச மனுஷன் உங்ககிட்ட நிலா வாசம் வரலங்கிறாரு, நான் என்ன நாரி போய் கடக்குறேன்? என்ன ராணி, அவரை பத்தி தெரியாத உனக்கு? சில பேர் உடம்பு பிடிக்கும், சில பேர் மூஞ்சி பிடிக்கும், இவருக்கு நிலா பிடிச்சிருக்கு. உன் பொண்டாட்டி மனசுல எம்ஜிஆர் நினைச்சிட்டு உன் கூட படுக்கிறவ, அந்த மாதிரி என்னால முடியாது. குடும்ப குத்து இருக்குடா, அவ பேரு சொன்னாவே பா ஒரு கிக்குடாது. சரி இப்ப அவன் எங்க இருக்கா? அட இப்ப அவன் வேணானே. டேய் எங்க இருக்கான்னு சொல்ற. அண்ணா வேணா சொன்னா உடுங்கண்ண. டேய் எங்க இருக்கான்னு சொல்றானா? சரி சொல்றேன். வரல இடங்கடா பாரி வந்துட்டியா? இங்க வந்தா பாடி அவ பஸ் ஏறுவா, வந்துருவா பொறு. சரி ஒன்று பண்ணு, நான் அப்படி கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்டு தம் போட்டு வரேன், நீ வந்தால் மட்டும் குரல் கொடு. ஏ பாண்டி மணி அது பாரு, இப்போ வந்துருவா. நீ தேடுறா, நான் வந்து தொலைறேன். அண்ணே சாத்துக்குடி கிலோ என்ன விலை? பக்கத்தில் எங்கேயும் போயிருப்பானோ, அவள் இங்கே தான் நம்ம பார்த்தோம். ஏய் நிலா, உன்னை எதிர்பார்க்கவில்லை, இங்கே எப்படி இருக்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ண வேணா விட்டுரு, வேற பொண்ணை பார்க்கலாம் வா. சொல்றல அந்த பொண்ணு வேணாம் வா. பாண்டி என்ன இப்ப சொல்லிட்டு போறான்? பாலா நீ ஏன் டென்ஷனா இருக்க? இங்க பார், அந்த பொண்ணுக்கு பாண்டி சொந்தக்காரனா இருக்கணும், இல்ல அந்த பொண்ணு வேற யாரையாவது காதலிச்சிருக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணையே பாண்டி பொண்டாட்டி ஆகலாம் நினைச்சிருக்கலாம்ல. இங்க பாரு, நீ ஒன்னும் யோசிக்காத, நாளைக்கு நான் உங்களோட வர்றேன், வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சென்னை சேலம் லோடு ரெடியா இருக்கு, அது என்னன்னு போய் பாருங்க முதல்ல. நாளைக்கு முத்து நமக்கு வாய் பேச முடியாது. ஐயா காது கேட்காத ஐயா, வேற இடம் பாருங்க ஐயா. போறடே போட நல்லவர்கள் ரெண்டு ஒன்று மண்ண சாச்சி எடுக்கிறது பிச்சை கொழுப்பு பாத்தியா? என்ன பாண்டி நல்லா என்ன நடக்குதாங்க? அந்த கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கேன்.
கவுண்டிங்கா கரெக்ட்டிங்கா? இப்போ நாங்க நிக்க கூடாது அதானே? அதான் புரிஞ்சிதா. சரி உள்ளே போ. டீக்கா ஓடு குடிச்சிருப்போம். நல்ல கமகமான வாசம். பாலா முத்து, என் வண்டியில லோடு ஏத்தியாச்சு. ஒரிஜினல் பில்ல கொடு, அப்பதான் மதுரை மூர்த்தி காசு கொடுப்பான். மாமாரை கொடுத்துருங்க, போய் வாங்கிக்கோ. ஏன்டா இவ்வளவு கோவம்? அதிகமா போடாம பாத்துக்க. செல்லத்துறனே, பையன் இவ்வளவு கோவமா இருக்கான். அது காரணமே நீ தான்டா. ஆனா அவனை தேவையில்லாம டென்ஷன் ஆக்கி விட்ட. நான் என்ன டென்ஷன் படுத்துறேன்? நீ கல்யாணம் பண்ணிக்காம கண்ட இடத்துலயும் மேயறவன். ஆனா பாலா அப்படி இல்லடா. அந்த பொண்ணு உயிருக்கு உயிரா காதலிக்கிறாடா. முடிஞ்ச அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விடா. கல்யாணம் பண்றதை முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. டே பாலா வா கிளம்பு. எங்க? அந்த பொண்ணு உனக்கு வேணும்ல? ஆமா. அப்ப வா என் கூட, பாக்குறோம் பேசுறோம். வேண்டாம் பாட்டி, விளையாடாது. ஏண்டா விளையாடல? இட்ஸ் நாட் கேம். ரியலி சீரியஸா சொல்றேன். வா பாலா. அவன் தான் கூப்பிடறான்ல, கிளம்பி போ. அவளை போய் பாரு, அவதான் பிரச்சனைக்கு முடிவு வரும். பாரு அண்ணனே சொல்லிட்டு. இல்ல மாமா, இப்ப போனா ராத்திரி ஆயிடும், பகல்ல போய் பாத்துக்கலாம். டேய் பாக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டா பகல் என்ன ராத்திரி என்ன? ஐயோ இந்த மாமா மருமக ரெண்டு பேரும் புரியாமலே பேசுறீங்க. அவளை ராத்திரியில தான் பார்க்க முடியும். எப்ப பார்த்தா என்ன பாக்கணும்? கிளம்பி போடா. போ, போய் வண்டியில ஏறு. ஏறு போ. பாத்துற முடியுமா? ஏன் பாண்டி, பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் ராத்திரி போனா சரியா வருமா? சரியா வரும். அப்புறம் பாண்டி அந்த பொண்ணு பேர் என்ன? நீலா. அதான் ராத்திரியில பாக்கு போட்டு போறியா? ஏன் பாண்டி, நீலா உனக்கு நல்ல பழக்கமா? நானும் அவ வேணாமா? இல்ல வேணாம். என்னடி என்ன கூப்பிடுறோம்? நீ எப்பவுமே அவன் மேலதான் ஆசைப்பட்டு வருவ. இன்னைக்கு என்னன்னா என் மேல ஆசைப்பட்டு வந்திருக்க. என்னையா திரு திருன்னு முடிக்கிற? ஃபர்ஸ்ட் டைமா? பார்த்தாலே பிரிச்சு மேஞ்சிருவாங்க. நீ என்னன்னா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அமைதியா இருக்க? வேணாம், நான் சைவம். தாய்ப்பால் என்ன தாவரத்துல இருந்தா வருது? எல்லாம் அசைவம் தான். நல்ல மனுஷனும் தனிமையில இருந்தா மிருகம் ஆயிருவாயா? இந்தா வச்சுக்கோ. வேணாம் போயா, படுக்காம நான் காசு வாங்க மாட்டேன். அந்த பொண்ணு ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்க? எந்த பொண்ணு? உங்க பக்கத்துல நின்னாங்களே அவங்க தான். யாரு? நிலாவா? ஆமா. ஓ, நீ அவ புராணத்து கேக்குதா இங்க வந்தியா? புரிஞ்சு போச்சு. ஆமா, நீ என்ன பத்திரிக்கைக்காரனா? ஹைவேல ரெட் லைட்னு தப்பு தப்பு டார்ச் லைட்னு தலைப்பு போட்டு காசு பார்க்கலாம் பாக்குறியா? இல்ல நான் பத்திரிக்கைக்காரன் இல்ல. அட சம்மணம் போட்டு உட்கார்ந்திருக்கா, நமக்கு சம்பளம் கிடைக்காதே. என்ன கவிதா முடிஞ்சா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஏன் வந்தவருக்கு நிலா ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்கற கதை தெரியணுமா? தேரிய எஸ்ஐ வந்திருக்காரு, அவருக்கு நீ தான் வேணுமா? நம்ம நிலைமைய கொஞ்சம் எடுத்து சொல்லு, இல்லன்னா ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா கேஸையும் நம்ம மேல போட்டு உள்ள தள்ளி மொத்தமா கழுவிங்க விட்டுருவாங்க. கிளம்பு கிளம்பு போ போ. எதுக்கு வரம்னே தெரியாம வேற புதுப்பட ப்ரொடியூசர் மாதிரி கதை கேட்கறேன். ஏயா ரெண்டு நாளா வர்ற, ஒன்னும் பண்ண மாட்டேங்கிற. பத்தாவதுக்கு நிலா கிட்ட வேற போய் அவர் சொந்த கதை சோக கதையை கேட்டிருக்க. என்ன லவ் பண்றியா? அட சும்மா வைக்கப்படாம சொல்லியா? லவ் பண்றியா? அட சொல்லியா? லவ்வா? சாமி கும்பிட போடவே சாரா கடையில் வந்து நிக்கிற மாதிரி இருக்க. ஆமா லவ் பண்ணி என்ன பண்ண போற? கேக்குறேன்ல, லவ் பண்ணி என்ன பண்ண போற? அட கல்யாணம் தானே? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியா? அதானே, ஐயோ அவதான் 200 ரூபாய்க்கு வர்றேங்கிறல்ல. அப்புறம் என்ன ஏன் தலையை சுத்தி மூக்க தோணும்னு நினைக்கிற?
காசு கொடுத்தமா கம்முனு படுத்தமா இல்லாம விவரம் கேட்ட ஆளா இருக்கியா? ஐயோ வலிக்குதாடி. என்னம்மா கீறிட்டான்? வெறிடி, நிக்க வச்சு அந்த இடத்துலயே சுடணும். அடி நீ வேற, சில ஆம்பளைங்க முடியல இப்படிதான் கீறுவானுங்க. என்னடி நிலா, உன் ஆளு இங்க வந்து நிக்கிறான்? போட்டோம், நமக்கு என்ன? என்னடி மருந்து போடுறேன், உடம்பு எரியல? மனசு எரிச்சலுக்கு முன்னாடி மருந்து எரிச்சல்லாம் பெருசா தெரியல. இப்படி பண்றவங்க நல்லா இருப்பாங்களா? அவனுங்க நல்லா இருந்தா தானே நம்ம கிட்ட வருவானுங்க. அவங்கள திட்டாதடி. நிலாக்கா, சிகரெட் அட்டையும் கண்ணுக்கு போடுற கருவலை மையும் கொடுக்க. என்னடி கவிதா, நோட்ல என்ன எழுதியிருக்க? கவிதை கொடு. அவனுக்கு உடல் பசி, எனக்கு வயிற்று பசி, பசியும் பசியும் சேர்ந்தது பரிமாறிக்கொண்டது. நல்லதா எழுதியிருக்க. அப்படியே மஞ்சுளா கவிதா நிலான்னு சேர்த்துவியா? நாங்களும் விக்ரம் பொருள் தானே. நிலா, உன் கதையை கேட்காம இவன் சாவ மாட்டான் போல. அவனை கொஞ்சம் தெளிவுபடுத்து. நான் வரேன்டி, என் நோட்டை கொடு. உள்ள பக்கத்திலேயே வெந்நீரையும் மாத்திரையும் வச்சிருக்கேன், எடுத்து போடு, இதை வந்துடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? இது பாரு, என் கதை நல்ல கதை இல்லை, அதை நான் உன்கிட்ட சொல்லவும் விரும்பல. எதுக்கு என் பின்னாடி இப்படி சுத்துற? கிளம்பு. நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன். நம்ம சேர்றோம் சேர்ல, இதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ என்ன உனக்கு? என் கதை தெரியணும் அவ்வளவுதானே? சொல்றேன். எல்லா பொண்ணுங்க மாதிரிதான் நானும் சந்தோஷமா வாழ்ந்தேன். என்னையும் ஒருத்தர் விரும்பினாரு. என் அப்பாவுக்கு ஜாதி பெருசா தெரிஞ்சதே தவிர என் காதல் தெரியல. எங்க அப்பா சந்தோஷம்தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவரும் போய் சேர்ந்துட்டாரு. விரும்பினது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பணும். கட்டினவரை விரும்பினேன், அவர் தான் என் உலகம்னு முடிவு பண்ணேன். சந்தோஷமா என் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். என்ன தேடித்தான் நீ பிறந்த? என்ன தேடித்தா நீ பிறந்த? சிறு துளி புன்னகைத்தான் அது போதும் அழகு. காற்று வெளி தீர்ந்து விட எனது உயிர் மூச்சினை தருவே. உன்னை காணத்தா நான் பிறந்த, என்ன தேடித்தான் நீ பிறந்த? என்ன நூறு கமலங்கள் பூத்திருக்கு, ஏழை செய்த தவங்கள் என்ன தெய்வம் என் வீட்டில் வாழ்ந்திருக்கு. உயிரே நீ
நீதானே எனக்கு ஒரு உலகம் நீதானே. நீதான் எல்லாமே சந்தோஷமா இருக்கு சண்முகம். அண்ணே வணக்கம். சண்முகம் நாளைக்கு தோட்டத்து வீட்டுல விருந்து வச்சிருக்கேன், நிலாவை கூட்டு வந்துரு. சரிங்கண்ண வந்துடுறே. மறக்காம நிலாவை கூட்டு வந்துரு, புரிஞ்சுதா? வண்டியா சரிண்ண. ரைஸ் மில்லை பார்த்துட்டு கணேஷ்ட வட்டி பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துரு. புல்லட் எடுத்துட்டு போ. இந்தாங்க குட்ரா. குட்ரா சண்முகம், டே என்னடா நிலவ பார்க்குற, தினமும் குடிக்கிறோம் தான்டா. முதல்ல நான் நிலாவை பார்த்ததால தான் நீ நிலாவை பார்க்க முடிஞ்சது. இப்போ அவன் உனக்கு உசுராயிட்டா நான் உனக்கு நான் ஐயோ அண்ணே நான் சொன்னா கேட்க மாட்டியா? ஐயோ என்னன்னு எப்படி சொல்லிட்ட, நீ சொன்ன விஷத்தை கூட குடிப்பனே. இப்போதான்டா என் தம்பி. அப்புறம் சண்முகம், மூர்த்தி எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பானே? ஒன்றும் சொல்லு. ஒன்றும் சொல்லலையா? சொதப்பிட்டான். சரி என் சொத்துக்கெல்லாம் நீ பினாமியாக தான் என்ன பண்ணுவேன்? எல்லா சொத்தியும் பொறுப்பாக பார்த்துப்பேனே. என் குடும்பத்தை உன் பொறுப்பில் விட்டு போனா என்ன பண்ணுவே? கருத்தா பார்த்துப்பேனே. என் சொத்தையும் என் குடும்பத்தையும் கருத்தா பார்த்துக்கிற உன்னையும் உன் பொண்டாட்டியையும் நான் பொறுப்பாக பார்த்து பண்ணேன். அண்ணே நீ இப்ப என்ன சொல்ல வர? சண்முகம் என் எல்லா விஷயங்களுக்கும் நீ தான் பினாமி. உன் பொண்டாட்டி நிலாவுக்கு நான் தான் பினாமி. கை கட்டி வேலை பார்க்கறதுதானா? நானு என் உங்க கையில குடுக்கிறேன். உன் ஆசைக்கு என் பொண்டாட்டி கேப்பியாடா? எனக்கு கூட தானே உன் பொண்டாட்டி பறிப்பு தோணுது. ஆசைப்படுற அனுப்பி வைக்கிறியா? இங்க பாரு, இதோட விட்டுரு, இல்ல வெட்டி கூறு போட்டுவேன். நீ என்ன சாதி சங்கத்து தலைவர்? நீ எச்சு கூட மூஞ்சில பட்ட கேவலம். பொண்டாட்டி இன்னொருத்த கூப்பிட்டா கட்டணம் பொட்டையா இருந்தா கூட கோவம் வரும். உன்னை பார்க்கும் போதே தெரியுது. இங்க நிக்கிறதே பாவம். வா போல. இத்தனை பையன் இனி வரட்ட வச்சுக்கிறேன். என்னையா வேலைக்கு போகாம என்னவோ மாறி இருக்க? இல்ல நிலா, இந்த கமலக்கண்ணன் பேசுனது ஏதோ மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ராத்திரி பூரா தூக்கமே இல்லை. அந்த துப்பு கிட்டவன் பேசுனத நீயே இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க? வேலைக்கு போ, எல்லாம் சரியாயிடும். நிலா, நம்ம பழனி அண்ணன் கடையை லீஸுக்கு விட போறாரா? நம்ம கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, நீதான் ஓனரு. செய்யற வேலை நிரந்தரமா இருந்தாலே போதும் நமக்கு. கனவுல வர ஆப்பிளை விட கையில இருக்கிற நெல்லிக்காயே போதும். நீ வேற ஆப்பிள் நெல்லிக்கானு. என்ன ஆச்சு? வீடு பிடிக்காதுன்னா கேக்குறியா நீ? இவரை ஐசியூ வார்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க டாக்டர்.
கண்டினியூஸா ப்ராக்ரஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஓகே டாக்டர். ஓகே ஓகே. இந்த பாருங்கம்மா, சிவியர் அட்டாக், ஆஞ்சியோ எடுத்து பார்க்கணும். கண்ணாடி பாரு, நிறைய வியாதிகள் இருக்கு. முதல்ல 20,000 ரூபா பணம் கட்டுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த டெஸ்ட்லாம் எடுத்துருங்கம்மா. உங்கள் ஹஸ்பண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்கு, சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைனா உங்கள் புருஷன் பிழைக்கிறது கஷ்டம். 2 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாத்திரை கொடுங்க, இல்லைனா நிலைமை மோசமாயிருமா. சென்னி வந்துடும், அப்புறம் நீங்கள் உங்கள் புருஷனை உயிரோடு பார்க்க முடியாது. சீக்கிரம் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. இவ்வளோ பணத்துக்கு எங்கடி போவேன்? பேசாமல் உன் புருஷனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துரு, அங்கதான் பணம் வாங்காம ஆபரேஷன் செய்வாங்க. ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சுக்கிறதுக்கு 100 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நிலா நிலா அழாத. நீங்க பண உதவி செய்வீங்கன்னு கூட்டிட்டு வந்தம்மா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. இந்த பணமா பாலதான் என் புருஷன் ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்குறான். வெட்டமே இல்லாம வந்து நிக்கிறா பாரு. ஏய், இன்னொரு முறை இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன், பார்த்த இடத்துலயே வெட்டுவேன். கூட்டிட்டு போங்க அவளை. டிரைவர் வண்டியடு, வந்துட்டாங்க பணத்தை கேட்டு. ஹஸ்பண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்கு, சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும், இல்லைனா உங்க புருஷன் பிழைக்கிறது கஷ்டம். பால் பால் அக்கா, பால் அக்கா, சீக்கிரம் வாங்கக்கா. அடமான வச்சுட்டே இப்படி ஒண்ணு இல்லாம ஆயிட்டு. சண்முகம், பால் ஹார்லிக்ஸ் கலந்து தரேன், குடிக்கிறியா சண்முகம்? எங்க போனாரு சண்முகம்? சண்முகம் சண்முகம்
கஷ்டம். இப்போதைக்கு இது ஒண்ணுதான் முடியும். உன்னால எனக்கு காப்பாத்த முடியாது நீலா, அப்படி சொல்லாதயா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை சாக விடுவேன். பணத்துக்கு என்ன பண்ணுவ? கவலைப்படாதயா, நான் இருக்கேன், என் உசர் இருக்கு. என்ன பண்ண போற? கூலி வேலைக்கு போறேன். கூலி வேலைக்கு போய் 50-100 வாங்கி காப்பாத்த போறியா? சொல்லு, அது வரைக்கும் புருஷனோட உயிர் அவன் உடம்புல இருக்குமா? அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு நீயும் இருக்க. எங்க அம்மா அப்பாவை காப்பாத்தணும், தங்கச்சிய கரை சேர்க்கணும். அதுக்காகத்தான் நான் என் உடம்ப வித்தேன். என் மனசாட்சிக்கு எது சரின்னு பட்டதோ அதுதான் செஞ்சேன். இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இருந்த வழியே தெரியல. அந்த காலத்துல சில பெண்கள் கட்டண கணவன் ஆசையை நிறைவேற்றவும் உயிரை காப்பாத்தவும் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தன்னோட தன்மானத்தை கூட பார்க்காம புருஷனுக்காக தைரியமா போராடினாங்களாம். இப்போ நீ என்ன செய்ய போற நிலா? இங்க பாரு நிலா, என்னால உன் கண்ணீரை தொடைக்கதான் முடியும், ஆனா நீ நினைச்சாதான் நிறுத்த முடியும். உன் புருஷன் பொழைக்கணும், நீ முடியும். என் மனசு உசரும் நீதா சண்முகம். ஒரு தாயோட ரத்தம் தான் குழந்தைக்கு பாலாகுது. நீ உசுறு பொழைக்க என் உடம்பு தான் மருந்து ஆகணும். ஆகட்டும், முடிவெடுத்துட்டியா? நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் கன்சப்ஷன் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். தாயம் போடுறேன், உன் அண்ணன் கூட அறுக்கிறேன். தாயம் விழுந்துருச்சா? நீ போடியா? ரெண்டு மணி நேரம் அஞ்சு போட்டு ஏனில ஏறணும் பாரு. நல்லா எக்ஸ்ட்ரா கேளு, பிரச்சனை வராம ரெண்டு போட்டு இவ்வளவு கொட்டிட்டு போ. மகேஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா தாயம். எல்லாரும் உடல் சுகத்துக்கா வராங்க. இங்க வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு, ரேட்டு பெருசா ஒண்ணு கிடைக்காது. கல்யாணம் வேற ஆயிடுச்சுல, வயசு பொண்ணு அனுப்பிச்சாலே 1000 குத்தம் சொல்றான். துட்டு கொடுக்கறதுக்கு அழுகுறானுங்க, தொழில் செய்யறதுக்கே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, விடவா முடியும்? கூல தொழிலாச்சே.
கவிதா, சரி நீ நாளை கூட்டிட்டு வா, போங்க. சரி. எங்க பியார் பல எம்எல்ஏ கேட்டுக்காரல அன்பிக்கு வந்தானே. மைனரு வாங்குறவனையும் விக்கிரவனையும் கொஞ்சம் காக்க வச்சாதான் நம்ம தொழிலுக்கே மதிப்பு. கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும். ஏய், நீங்க என்னடி இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் உங்க ஆட்டத்தை பாருங்க. வெயிட் பண்றானுங்கல்ல. மூணு. ஆமா. ஊரு பையன் கண்ணா ஓ மேலதான் இருக்கு. நான் உன்னை கட்டிக்கிட்டத பார்த்து கொல்ல பேருக்கும் பொறாம அத்தனை பேரு கண்ணு அவிஞ்சு போகட்டும். அழகு. தலைவரே, ஃப்ரெஷ் ஃபிகர். எல்லாத்தையும் ஃப்ரெஷ் ஃபிகர் தான் சொல்றேன். எத்தனை பேர் அனுப்பிச்சுட்டு இருக்கேன், அதுல கூட நீ ஒருத்தி பொண்டாடி ஆக்கலையா? நம்புங்க தலைவரே. அரை மணி நேரத்துல வந்துருவியா? அரை மணி நேரத்துல தானே, கண்டிப்பா வந்துடும். எவ்வளவு தருவாராம்? 3000 கொடுப்பாராம். அதுல பையக்கு 300 கொடுக்கணும், டிரைவருக்கு 100 கொடுக்கணும், பழைய புரோக்கர் கட் பண்றதுக்கு 500 கொடுக்கணும், வழியில செக் போஸ்ட்ல போலீஸ் பிடிச்சா அவனுக்கு 200 கொடுக்கணும், பங்களா வாட்ச்மேன் 100, உனக்கு வேற கொடுக்கணும். இவ்வளவு செட்டப் பண்ற எனக்கு 500 வேணாமா? இது கூட கிடைக்கலன்னா இதையும் தொழில் நான் ஏன் செய்யணும்? யோ மைனரே, அந்த பொண்ணு முத முதல்ல நம்மளை நம்பி தொழில் பண்ண வந்திருக்கு. ஒரு 3000 கிடைக்க வேண்டாமா? ஃப்ரெஷ் நைட் ஃபுல்லா இருக்கும்னு ஒரு 5000 கேட்டுப்பாரு. தலைவரே, என்னையா ரேட் தானையா? பாத்துக்கலையா? ஆ சரிங்க தலைவரே. ஆ சரி சரி, அனுப்பிச்சு வச்சிருந்தேன். இந்த பொண்ணு வந்து அதிர்ஷ்டம் சரின்னு சொல்லிட்டாரு. நாம வண்டி ரெடி பண்ணிடுறேன். போ போ, போய் வண்டியை ரெடி பண்ணு. நிலா இங்க வா, இங்க வா கண்ணு. இங்க பாரு, முத முதல்ல போற பிரச்சனை பண்ணாம சமத்தா நடந்துக்கணும். இந்த தொழில கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் போக போக உனக்கு புரியும்னு வச்சுக்கோ. கல்யாணம் ஆகாதவனா இருந்தா காதலியா இருந்துக்கோ, கல்யாணம் ஆனவனா இருந்தா வப்பாட்டியா நடந்துக்கணும். நான் சொல்றது புரியுதுல? பொண்டாட்டிய பிடிச்சவன் கூட சொத்த உயிர்ல தான் எழுதி வைப்பான், ஆனா ஒன்ன மாதிரி பொண்ணு பிடிச்சிட்டா எல்லாத்தையும் வித்தே கொடுத்துருவான். அதுதான் நம்ம தொழிலோட மகிமை. ஏண்டி மூஞ்ச எப்பப்பாரு அழுவாச்சி மூஞ்சா வச்சிருக்க? நம்ம மனசுல எவ்வளவு சோகம் இருந்தாலும் மூஞ்சு பாக்குறதுக்கு சிரிச்ச முகமா இருக்கணும். கோதாவரி, கோதாவரி. ஆ வஸ்துனமா, செப்பண்ணம்மா. ఈ అమ్మాయి మంజుకా తయారు చేసి తీసుకురా. రా పోమా. పోయిట్ వా. పద వెళ్దాం. చూసావా ఇప్పుడు ఎంత అందంగా కనిపిస్తున్నావో. రా పైకిలే చూసి. அடியாத்தி, இவ்ளோ அழக எங்கடி வச்சிருந்த? உன் பேர் என்ன சொன்ன? நிலா. நிலாவா? நைட்ல வந்துட்டு காலைல காணாம போயிடுமே. அது வேண்டாம், எங்களுக்காக லக்ஷ்மின்னு மாத்திக்கோ. அப்பதான் அடுத்தடுத்த பார்ட்டி கிட்ட பணம் அதிகமா வாங்க முடியும். பணம் கொட்டவோ கொட்டுன்னு கொட்ட போகுது, லட்சுமி ஆச்சே. சரி போயிட்டு வா. ஏய் நில்லு, இந்த தொழிலுக்கு இது தேவையில்ல. நம்ம தொழில் செய்யறவங்களை நித்திய கல்யாணின்பாங்க. நமக்கு ஆம்பளை மாறினாலும் நாள் ஒண்ணுதான், நித்தமும் கல்யாணம் நாளும் முதலிருது. உன் அலங்காரம் கலையலாம், ஆனா அழகு குறைய கூடாது. ஒன்னு புரிஞ்சுக்கோ, எங்க போனாலும் கல்யாணம் ஆகல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லணும். ஓகே பியார், எல்லா ஆம்பளையும் எமகாதனா காய்ங்க, அவங்களை எப்ப கேட்டாலும் எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. நீ போயா? சரிம்மா, நீ போயிட்டு வா.
நீலா வா, உள்ள வா. அழகா இருக்க, சந்தன கலர். கையால பட்டனை கழட்டு. ஐயோ, தங்க செல மாதிரி இருக்கானே. சொர்க்கமே தெரியுது. இந்த மாத்திரையை கொடுக்கணும், இல்லைன்னா நிலைமை மோசமாயிருமா, ஜன்னி வந்துடும். நான் போகணும். ஃபுல் நைட்டுக்கு இருக்கிறேன்னு சொன்னாங்க. 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். சொன்ன மாதிரியே வந்துட்டியே, உன்ன மாதிரி குடும்ப பொண்ணுட்டு இருக்கிற சுவையே தனிதான். குப்பையில முளைச்சாலும் கறியை விட காளானுக்கு தான் ருசி அதிகம். கேபிஆர் சொன்ன மாதிரியே கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கேபிஆர் கொடுத்த வீட்லயே நானும் சண்முகமும் தங்கணும். எப்படி எப்படியோ வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை திசை மாறி போயிட்டு இருந்தது. இந்த மருந்து வாங்கிட்டு வாங்கம்மா. சண்முகம் இரு, வந்துடுறேன். பணம் கொடுங்கம்மா. ₹200 குறையுதுமா? ம்
ஸ்ட்ரிப்ஸ் ஏத்தணும்னு சொன்னாரு. ஒரு நாளைக்கு இங்க இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வேணும்னா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வாங்க. மறக்காம வரும்போது இந்த மாத்திரையை வாங்கிட்டு வாங்க. விலைவாசியை பார்த்தா விலைய வாசிக்க தான் முடியும், வாங்க முடியாது. நான் தொழிலுக்கு போறேன், நாளைக்கு தான் கடைசி நாள். ரேஷன்ல அரிசி பொருள்லாம் வாங்கணும். நான் வரேன் இல்ல. கவிதா, நானும் வரேன். உனக்கு ரேஷன் கடை, எனக்கு மருந்து கடை. இவங்க தான் நம்ம எஸ்கார்ட் புரோக்கருங்க. இது நேரடியாக பார்ட்டிக்கிட்ட போகிற மாதிரி இல்லை. இங்கே எல்லாத்தையும் நாம தான் பேசி கரெக்ட் பண்ணணும். இந்த டார்ச் லைட் தான் நம்ம வழிகாட்டி, புரிஞ்சுதா? லாரி வரும்போது இந்த டார்ச் லைட்டை இப்படி அடிக்கணும். லாரி பக்கத்தில் வரும்போது உடம்பு பூரா இப்படி அடித்து காட்டணும். அதுக்கப்புறம் முகத்துக்கிட்டே இப்படி அடித்து காட்டணும். இப்படி அடிச்சுக்கிட்டே ரேட்டை பேசணும், 200-300. லாரிக்காரனுக்கு கட்டுப்படி ஆகலைனா அவனோட ஹெட்லைட்டை டிம்மிடிப்பு அடித்து காட்டுவான். நாம் டார்ச் லைட்லேயே எல்லாத்தையும் பேசி முடிக்கணும், புரிஞ்சுதா? இதுக்கு நடுவில் புரோக்கர் வருவான், அவனுக்கும் பங்கு கொடுக்கணும். பத்தாததுக்கு போலீஸ்காரன் வந்தா அவனுங்களுக்கும் காசு கொடுத்து சரி கட்டணும். லாரி வருது, டார்ச் லைட்டை காட்டி கூப்பிடு. ஆ, சரியா? ரேட்டு ஓகேவா? சரி வா, போகலாம். நல்ல ஐட்டமாக தான் இருக்கான். நேரா பாரு, என்னைய பார்க்காம எங்கேயோ பார்க்குற. கட்டி பிடினா மரக்கட்டை மாதிரி கிடக்குறேன். தொழிலுக்கு வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்க முடியும். காசு களையிற கேண்டீனெல்லாம் படுக்க வர. ஒவ்வொரு நாளும் நடக்க வேதனை. நீலா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு கணேஷ்னு இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் தான். அவர் ஆப்ரேஷனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. சண்முகம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்கள் கவலையப்படாதீங்க சண்முகம், கூடிய சீக்கிரமே நீங்கள் குணமாயிடுவீங்க.
நம்பிக்கையோட இருங்க. சரிங்களா, நான் கிளம்புறேன், பார்த்துக்கோ. சரி, நீ ஹைவே கொண்டு நாங்க வந்துடுறேன். இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? வர்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வராம இருந்தா எப்படி? சும்மா கத்தாதக்கா, நான் என்ன ரத்த தானத்துக்கு வரேன்னு சொல்லி வராம விட்டுட்டேன். பண்றது விபச்சார தொழில், பாக்குறது புரோக்கர் வேலை, இதுல என்ன நியாயம் வாக்கு? நான் வரல அந்த இன்ஜினியர் கிட்ட. சொல்லுவடி சொல்லுவ, இதுக்கு முன்னாடி அவங்கிட்ட படுக்கல. வா வா ஜெயகுடி, பெரும்புள்ளி சுந்தரேசன் அழைக்கிறார், வா வா வா. வாயா வா, இவ ஒருத்தி தான் உலகத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பதான் முறுக்கிக்கிட்டு நிக்கிறா. இதுல கொஞ்சம் நீ ஏத்தி விடு. நீ ஏதாவது சப்ப பாட்டிய கூட்டு வந்துருப்ப. நம்ம பாட்டி சுந்தரேசன் கன் பாட்டி, மத்தவங்கள மாதிரி அவரு கிள்ளி கொடுக்க மாட்டாரு, சும்மா அள்ளி கொடுப்பாரு. கொஞ்ச நாளாவே என் ரூட்ல நீ கிராஸ் ஆகுற. ஏய் சும்மா அடங்கு, ஜெயகுடி நீ கிளம்பு. பள்ளியனே, நான் எவன் கிட்டயும் வரல, நீ கிளம்பு. ஏங்குறேன், அதான் நீ கேக்குற காசுலாம் குடுக்குறேங்கிறல்ல, அப்புறம் என்ன வா. அவன் குடுக்கற காச அவனுக்கே வாக்கரிசி போடு. ஏண்டி பார்ட்டிய புடிக்கலன்னா புடிக்கலன்னு சொல்லு, கஸ்டமரை கண்டபடி பேசாத. புடிக்கும் புடிக்கும் சொல்றதுக்கு அவனை கூட்டிட்டு போய் என்ன குடும்பமா நடத்த போற? காசுக்கு தானே போற, வா. இத பாரு, வரலனா வரல, எனக்கு வேற பார்ட்டி வருது, நீ கிளம்பு. என்ன ஜெயகுடி விளாடுறியா? சுந்தரேசன் கேபிஆர் பார்ட்டின்னு தெரியும்ல, கேபிஆருக்கு தெரிஞ்சுட்டு ஐயே சாமி ஆடிறேன். ஒழுங்கா கிளம்பு. பெரிய கொம்பா, நீ கூட்டிட்டு போறவன் அவ கூட்டி குடுக்கறவ, வர முடியாதுன்னு சொல்லுப்போ. என்னடி ஆச்சு உனக்கு? நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றா, அவன் கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிற நோய் கை வாங்கிட்டியா? ஏய், நோய் எனக்கு இல்ல, கை நிறைய காசு தர நல்ல கஸ்டமர் கூட்டிட்டு போறீங்கல்ல, அவனுக்குதான் புத்தி இல்ல. நோய் பாக்குறியா? நல்ல பாரு பாரு, சிகரெட்டால சுட்டு வச்சிருக்கான்னு பாரு. புரோக்கர் நீங்க சுகமா வாழணுங்கிறதுக்காக நாங்க சூடு வாங்கணுமா? சுடுவான் கட்டின பொண்டாட்டிய முன்னாடி வச்சுக்கிட்டு எல்லா அசிங்கமும் பண்ணுவா. என்ன பாவம் பண்ணேனோ தெரியல, நாய் மாதிரி நாதி எல்லாம் பழப்பா போச்சு. ஜெயகுடி. என்ன ஜெயகுடி கோவத்துல கத்திட்டு இருக்க? வாயா, பஞ்சாப் போறேன்னு சொன்ன, 10 நாள் கழிச்சுதான் வருவேன்னு. லோட மாத்தி விட்டல்ல. ஏன்? மனசு பூரா நீதான் நிறைஞ்சிருக்கல்ல, அதான் உன் நினப்புல தமிழ்நாடு பாடுற தாண்ட முடியல. நினைக்கிறேன். நான் உன் உடம்ப பார்க்கல, மனசை தான் பார்த்தேன். ஜெய்குடி, நான் உன் உயிர் உயிரா நேசிக்கிறேன். நேசமா தான் சொல்றியா? உண்மை தண்டி சொல்றேன். நான் உன்னை கட்டிக்கிறேயா? அழாத ஜெய்குடி, ஆயுசுக்கும் நான் இருப்பேன். ஈஸ்வரா, பொட்டச்சி நாங்க கூட இவளை பணங்காக்கிற ஒரு மரமாவும் படுக்கிற ஜடமாவும் தான் பார்த்தோம். நீ அவளை ஒரு உசுரா நினைச்ச வாழ்க்கை கொடுத்த பாரு, நீ வசந்துட்டயா? ஜெயகுடி போலாமா? வா. டார்ச் லைட்டா இருந்த ஜெயகுடியா குடும்ப குத்துவில காக்கி கூட்டிட்டு போறேன். நல்லா இருங்க. நமக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் வெறும் சிமினி விளக்காக இருக்குது, இதுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அதுக்காக தொழிலை விட்டுற முடியுமா? அடுத்த டார்ச் லைட்டை தேடி பிடிக்க வேண்டியதான் சார். ஆ வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் நிலா. பாலா உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. அடடே வணக்கம் சார். வாங்க தேவா, வாங்கம்மா.
ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சதுயா. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சார். உங்க உதவினால தான் சார் என் பொண்டாட்டி இன்னைக்கு எந்திரச்சு நடக்கறா. இதுல என்னப்பா இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் ஒரு உதவிதான். என் பொண்டாட்டி ஆபரேஷனுக்கு உதவி பண்ணீங்களா சார்? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. எதுக்குப்பா இதெல்லாம்? அட என்னப்பா. சரி சரி, நீங்க கிளம்புங்க. நன்றி சார், முக்கியமானது பேசணும். வாடி, டாக்டர் ரொம்ப நல்லவர் சார். என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரட்டுமா? உங்க கணவரை டாக்டர் தான் பார்க்கணும், நான் உங்களை தான் பார்க்கணும். ஆஸ் ஏ இன்சார்ஜ் எனக்குன்னு ஒரு கோட்டா இருக்கு. நீங்க ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம், மொத்த செலவையும் நானே பார்த்துக்கிறேன். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க, சங்கோச்சப்படாதீங்க, சகஜமா வாங்க வாங்க, பக்கத்தில் வந்து உட்காருங்க வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? பேஷண்ட் தான் உட்காரணும், ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நீங்க உட்காருங்க, இன்னும் நெருக்கமா உட்காருங்க. நமக்குள்ள என்ன இருக்கு? ரிப்போர்ட்டை கொடுங்க. கிரிட்டிக்கல் கண்டிஷன், ஸ்கேன் வேற நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. அடேப்பா, ஏகப்பட்ட டிசீஸ் இருக்கு. எல்லா டிசீஸுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். நீங்க ஒன்று கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். பதிலுக்கு நீங்களும் ஒரு உதவி செய்யணும். உதவியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்துட்டு போனானே, அவனால் முடிஞ்ச உதவியை அவன் செஞ்சான். உங்ககிட்ட நான் என்ன உதவியை எதிர்பார்க்க போறேன் புரியலையா? சரியான நேரத்தில் சிகிச்சை அளிச்சா தான் நோயாளியை காப்பாற்ற முடியும். புரியுதுல்ல? ரொம்ப யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்க. நீயும் அப்படித்தானா? புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இந்த விஷயம் என் ஃப்ரெண்டு பாலாவுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா என்னை கெட்டவன் நினைச்சிடும் பாருங்க. ஆம்பளைங்கள நீ மட்டும் விதிவிலக்கா. வெரி குட். ஆபரேஷன் அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்க என்ன கவனிச்சா போதும் ப்ளீஸ். ஹாய் கணேஷ், முடிஞ்சதா? முடிஞ்சது. சண்முகம் இப்போ எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. டாக்டர் என்ன சொன்னாரு? பத்து நாள்ல எழுந்து நடந்துருவாருன்னு சொன்னாரு. பாருங்க. தேங்க்ஸ்டா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீ இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. விடுற, எல்லாம் ஒரு உதவி தானே, எல்லாம் உனக்கு தான் பண்ணேன். சரி, உதவி கேட்டு ஒரு லேடி வெயிட் பண்றாங்க, நான் அவங்கள போய் பார்க்குறேன். அப்புறம் இவங்கள மாதிரி இன்னும் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ யோசிக்காமல் எங்கிட்ட அனுப்பி வை, நான் பார்க்குறேன். சரி, பொது சேவை செய்கிறதுல நமக்கு ஒரு திருப்தி. சண்முகம், சண்முகம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் பத்தே நாளில் சூப்பராக எந்திரிச்சு நடப்பீங்க. மனுஷன் கையில் எதுவும் இல்லை சண்முகம், எல்லாம் கடவுள் தான். உங்க நன்றிய கடவுளுக்கு சொல்லுங்க. நீலா, நல்லா கவனமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். ரூம் க்ளீன் பண்ணணும், கொஞ்ச நேரம் நீங்க வெளியே இருக்கமா. அப்புறம் நீலா, மெட்ராஸில் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நான் அங்கே போக போகிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா கேளுங்க. பணம் ஏதாவது வேணுமா? வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் எனக்காக செஞ்ச உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் காதலை நான் கொண்டுட்டேன். என்னையும் மன்னிச்சிருங்க, உங்களுக்கு
கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவன் போடுற கணக்கு யாரால மாத்த முடியும்? ஏதோ ஒரு உணர்வு நட்பா மாறி இருக்கு. நிலா, நான் போயிட்டு வரேன். விபச்சார அழகிகள் கைது. என்னடி எடுத்து அடிச்சுக்க? அட்டு ஃபிகர் அரஸ்ட் பண்ணா கூட இந்த பேப்பர் காரணங்க அழகிகள் கைதுன்னு போடுறாங்களே, அது ஏக்கா? ஏய், அதுக்கு பேர் என்ன பத்திரிக்காரங்க தர்மங்கிறது? அவங்க அழகின்னு போடுறதுனால தான் நம்ம தொழிலுக்கு மவுசே கூடுது. ஏய், நீ இன்னும் கிளம்பல, பார்ட்டி வெயிட் பண்ணதுல. 1 hour கழிச்சு வர சொன்னாங்கக்கா. அப்படியா? போடு அக்கா. இன்னொரு விஷயம், சீக்கிரமா போடு. இன்று முதல் லாரிகள் ஓடாது. என்னடா சொல்ற? போட்டிருக்கு. கேபிஆர் அக்கா, அக்கா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வராளுங்க. வாங்கடி வாங்க. லாரி ஓடலனா தான் உங்க கண்ணுக்கு இந்த கேபிஆர் தெரியுமா? சரி, எல்லாம் நம்ப எண்ணமா போயிட்டீங்க. என்ன விஷயம், எல்லாம் கூட்டமா வந்திருக்கீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, அதான் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். லாரிலாம் ஸ்ட்ரைக் இல்ல, அதான் உனக்கு தெரியுமே. எங்களுக்கு உன்னை விட்டா உதவுறதுக்கு வேற யாருக்கா இருக்கா? கோதாவரி ஏதாவது பார்த்து கொடுத்தனுப்பு. ஏய், 10 காசு வட்டி, அப்புறம் நான் சொல்ற இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும், புரியுதா? சரிக்கா. ஏனிலா, என்னக்கா? இராக்கிய காரிடு போராடி புருஷன் உசுர காப்பாத்திரியடி. அது தூக்கி போடு. நிலா, எங்க போன? ஹைவேல பார்க்கவே முடியல. பெரிய பார்ட்டி, 2000 ரூபா வர்றியா? தொழில் தானே. அப்போ கேபிஆர் அக்கா சொன்னா வருவியா? யார் சொன்னாலும் என்ன ஆனாலும் நான் இனிமே வரமாட்டேன். அந்த நிலா செத்துட்டான். வா சண்முகம், போலாம். என்ன பொருள் எல்லாம் வேண்டாம். அண்ணே, இட்லியே கொடுங்க. என்னங்க, பிள்ளைக்கு பசிக்குது, சீக்கிரம் 4 இட்லி வாங்கிட்டு வாங்க. இல்ல, இந்த வாங்கிட்டு வரேன். வயதுக்கு நல்ல சாப்பிடுறியா? ஏய், 4 இட்லி பார்சல் பா. ஏய், என்ன நிலா, உன்ன ஆளே காணோம், எங்க போன? என் பொண்டாட்டி ஊருக்கு போறா, அவளை பசைத்து விடத்தான் போறேன். ராத்திரி வந்துரு, நல்லா கவனிச்சுக்கிறேன். நீ என்ன முறைச்சு பாக்குற, கட்டின புரிச்ச மாதிரி. அம்மா, அந்த எம்எல்ஏவுக்கு நல்ல கம்பெனி கொடுத்தாமே. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? பலபலன்னு பஸ்ஸுக்கு நேரமாகுது, வாங்க சீக்கிரம். இருடியா, வரேன்.
குறையே நெஞ்சினாரா? சே, கஸ்டமர்னா பொறுமை வேணும். சரி, என் முண்டைக்கு நிக்கிறா, ராத்திரி மறக்காம வந்துரு. வெம்னா எச்சா கூட போட்டு தரேன், சரியா? ஏய், நீ என்ன பால் நிக்கிறோட தெரியாம இடிச்சுட்டு போற? பார்த்து போப்பா. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டு இம்புட்டு நாளாச்சு. நிலா, உன் கைப்பட்டாலே தனி ருசி தான். இப்பா அந்த பார்சலை கொடு. தானே வரைஞ்சிடலாம். மறந்துடாத கண்ணே, ஓரமான இல்லையா? உனக்கு தெரியும், மன்னிச்சிருக்கா? இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம், வேற ஊருக்கு போயிடலாம். சரியா? ஆமா, அந்த எம்எல்ஏவுக்கு நல்ல கம்பெனி கொடுத்தியாமே. பேசாம இருக்க, இந்த சாப்பிடு. ஏதாவது பேசியா? ஏன் உண்மனே இருக்க? அங்க பாரு, நமக்கும் ஒண்ணு வேணும், உன்ன மாதிரி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம், சந்தோஷம், ராத்திரிகள். ஏய், இந்த பாரா. ஏய் நிலா, ஏய் என்னடா குக்கரியா, நீ எந்திரிக்கிற? நிலா சொல்லிருச்சுல, குக்கர் உக்கர் உக்கர். டார்லிங், என்ன தெரியலையா? எனக்கு இதுதான் முதல் தடவைன்னு சொன்னியே, முதல் ஆளையே மறந்துட்டியே. சில பேர்கிட்ட படுத்தாதான் ஆசை வரும், ஆனா உன்னை பார்த்தாலே ஆசை வரும். உன்னை தேடிக்கிட்டே இருந்தனா? ஆயிரத்தில 64 நீ விடிய விடிய நடக்கும் போது உன் மார்புக்கு மத்தியில் இருக்க மச்சத்தை பார்த்தோமே, அந்த மெத்தடுக்கு நீ தான் கரெக்ட். இதுக்காக எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் நிலா. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு வரைக்கும் என் நெஞ்சில நினைவாவே இருக்கு. இப்ப மட்டும் நீ உன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அப்படியே உன் கையோட போட்டு. இந்த ஊரு மட்டும் இல்லடி, எந்த ஊரு போனாலும் உன ஒருத்த கூப்பிட தான் செய்வான். நீ 10 பேருக்கு நீ பழக்க வச்சதுக்கு நான் செத்து போயிருக்கலாம். நீ செத்து போயிருக்கலாம். புருஷ லைட்ட போட்டு உடம்ப பார்த்தாலே கூச்சப்படுவாடி பத்தினி. 10 பேர்கிட்ட படுத்துட்டு பலவற்றையா திரிஞ்சிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம என் கூட வாழ்ற ஆசைப்படுற. ஏய், நீ எல்லாம் என்ன ஜென்மம் நீ? உன்னெல்லாம் பார்க்கவே அருவறுப்பா இருக்கு. என்னையா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறேன், எல்லாம் உனக்காக தானே. நிறுத்து, இப்ப சொல்றேன். பல பேருகிட்ட படுத்த உன் கூட குடும்பம் நடத்த முடியாது. அப்படி குடும்பம் நடத்துன எப்படி படுத்த?
நிலா எந்திரி எந்திரிடி. பொண்டாட்டி தொழிலுக்கு போறது தெரிஞ்சா எல்லா புருஷனுக்கும் கோவம் வரதா செய்யும். ஆம்பளை வர்க்கமே இப்படித்தான். அவன் காரியம் முடிச்சது விட்டுட்டு போயிட்டான். அதுக்காக சாப்பிடாம இப்படியே படுத்து கிடப்பியா? உன் புருஷன் எங்கேயும் போல, அவன் சொந்த ஊர்ல தான் இருக்கான். உண்மையாதான், போய் பாரு. கிளம்பு. பாத்துடி மெதுவா, சண்டை கிட்ட போடுறாத, பக்குவா பேசி கூட்டிட்டு வா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் செத்துட்டீடி. பரவாயில்ல, நீ திட்டிட்டு போ, தப்பு மேலதான். என் தாலையை காப்பாத்துதானே நான் தப்பு பண்ண. வாயா, வீட்டுக்கு போலாம். வாயா, கையெடு. கொன்னுடுவ ஒரு தரம் கட்டவளை. நான் தரம் பார்த்திருந்தா உசுறு போயிருக்கோயா? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசு. வா, வாயா. குதிரை குப்புற தள்ளது பத்தாதுன்னு குழியும் பறிச்சுச்சான். தினமும் ஒரு புருஷனை தேடிட்டு இப்ப பத்தினி வேஷம் போட வந்தியா? சிரிக்கும் அவளை, போயிருடி இல்லனா வெட்டி விட வேண்டி. ஏண்டி வள்ளை கண்ட சீக்கிரம் வாடியே. ஏன் தான் நெருப்புல வந்த மாதிரி கத்துற? உன் சக்காலத்தி வந்துட்டாடி, பக்கு போட வந்திருக்கா. வந்து பாரு, அந்த திட்டு செக்கியா. வர, நீ யாரு இது பேசுறதுக்கு? வாய மூடு. ஏய் பேசாதடி. வேற ஒருத்தியை கட்டிக்கிட்டியா? ஆமாடி கட்டின. அத கேக்க நீயாடி ஓடு காலி. பொண்டாட்டியா நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாது. தரங்கட்ட கழுத, என்னடி நிறுத்துறா. பிறந்தவனே, எங்க ஜாதி பொம்பளைகளை நாங்க பாத்துக்கிறோம், உங்க ஜாதியில நிலான்னு ஒருத்திய விபச்சாரி ஆக்கிருக்கீங்களே, அந்த கேபிஆர்ட்ட போய் கேட்டு பாரு. அவ எந்தெந்த ஜாதி காரணம் படுத்தான்னு தெரியும். வெக்கம் வரல உனக்கு? நோக்க புடிக்கிட்டு சாவுடா. டேய், வண்டியை சம்பவம் விட்டு விடுறா. சரிண்ண. அண்ணே சண்முகமே வராம பாருண்ணே.
உனக்காக தானே நான் எல்லாத்தையும் இழந்தேன். நீ என்ன வேண்டானதுக்கு அப்புறம் நான் ஏன் உயிர் வாழணும்? என்ன பாத்துக்குவே போச்சுடா, வேணா விடுடா, வெளி சொல்ல முடியலடா. நீ நல்லா இருக்கணும்டா, ஆவவி வேற ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்ச, ஆனா அந்த நிலா அவன் மானமே போச்சுடா. என்னையும் நம்ம ஜாதி ஜனத்தை காரி திப்பிட்டதன் எம்எல்ஏ அசிங்கப்படுத்திட்டா சார். அந்த நிலா நீ ஆசைப்பட்ட மாதிரி முத வாங்கிட்ட படிக்க வச்சிருக்க, எனக்கு காப்பாத்தன்னு சொல்லிட்டு அவ அறிவுக்கு பல பேர்கிட்ட படுத்துட்டானு. பணத்துக்கு வெறுக்கு கால விரிச்சிட்டானு. உடல் வெறுக்கு படுக்கணும்னு நினைச்சிருந்தா உனக்கு வியாதி வர வரைக்கும் காத்திருக்க மாட்டேயா? நீ உயிரோட இருக்கணும்னு தானையா போன? என்ன ஊர் தப்பா பேசலாம், ஆனா நீ தப்பா பேசக்கூடாது. சாக போறேன்டா, நான் செத்து போறேன்டா, பழி எடுத்துக்கடா, போட எனக்கு எது வேணாடா. இப்ப நான் என்ன செய்யணுங்கடா உனக்கு தெரியாதாடா? அவளை முடிச்சிடறேன். அவ சாவு கத்தியால குத்தி சாதாரணமா இருக்க கூடாதுன்னே. இங்க இருக்க நம்ம ஆளுங்க அத்தனை பேர் அவ கூட படுத்து அந்த வலி அவ தாங்க முடியாம ரண வேதனையில் அவ உயிர் போகணும். படுத்து நான் சாகணும், அப்போ நீ உயிரோட வாழணுமா? நீ உயிரோட இருக்க கூடாது. ஒரே குத்துல உசர் போனோம். வயிற்றுல சுமந்தா நான் உன் உயிரை காப்பாத்த நித்தம் ஒவ்வொருத்தனையும் என் உடம்போல சுமந்த. உனக்கு உயிர் வேணும்னா நான் படுக்கணும், நீ பொழைச்சிட்டா உனக்கு நான் விபச்சாரியா? புருஷனை பொழைக்க வைக்க பொண்டாட்டி பல்லையும் காட்டுவா, தப்பா பேசினா உயிரை எடுக்கவும் செய்வா. Mm-hmm.
நிலாவா? நிலா? ஓ நிலாதா, நீ ஆசைப்பட்ட நிலாதா. என் மேலதான் உனக்கு எம்புட்டு காதல். புரியலையே. நியாயப்படி பார்த்தா நான் உனக்கு தான் கிடைச்சிருக்கணும். என்ன சொல்ல வர? சும்மா சொல்லக்கூடாது. என்னை அடையறதுக்கு, என்னை வெப்பாட்டியா வச்சுக்கிறதுக்கு என் காதலை கொண்டு சண்முகத்தை கட்டி வச்சு நீ என்னை அடைய முடியாம போய் என்னை தட்டுவாணி அலைய விட்டது எல்லாம் என் மேல உள்ள மோகம் வெறி அதானே. நானே உன்னை தேடி வந்திருக்கேன். முழுசா என்ன தர? உண்மையா சொல்றா? எதுக்குதானே ஆசைப்பட்ட கமல கண்ணா, வா தீர என்ன கட்டிப்பிடி. வா வா கண்ணா. என்ன கோபம் இல்லையே? எனக்கும் ஆசைதான். இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இனி நான் உன்னை என் வாழ்நாள் முழுதும் பார்த்துக்கிறேன். உன்ன மாதிரி ஒருத்தர் அறியறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்ல்லா. நானும் தான் உனக்காக சண்முகத்தை கொன்னுட்டுமா? கொன்னுட்ட வாழவோ உடல் சுகத்துக்கு ஆசைப்பட்டு எந்த பொண்ணும் விரும்பி விபச்சாரியா மாறுறதில்லை. இங்க வறுமைக்காக, பெத்தவங்களுக்காக, புருஷனுக்காக, பிள்ளைக்காக மாற வேண்டியிருக்கு. அதுக்கு காரணம் கோம வெறி பிடிச்ச உன்ன மாதிரி மிருகங்க தாண்டா. தூக்கி கொஞ்ச வேண்டிய 4 வயசு பெண் குழந்தைங்கள கூட உங்க கோம இச்சைக்கு பலி ஆக்குறீங்களேடா. கஷ்டம்னு சொல்றவங்களுக்கு கேக்கு 2 காது இருக்கு, பசின்னு வரவங்களுக்கு சோறு போட 2 கை இருக்கு, புருஷனுக்கு மனசு இருக்கு, பிள்ளைங்களுக்கு மடி இருக்கு. இவ்வளவு இருந்தோம் உங்க கண்ணுக்கெல்லாம் பொம்பளைங்களோட அந்த இடம் மட்டும் தான் தெரியுது. என்ன மாதிரி எந்த பொண்ணும் வயிற்றுக்காகவும் மற்றவங்க நலத்துக்காகவும் விபச்சாரியா போகாதீங்க. போனா அவ வாழ்க்கை மட்டும் இல்லை,